நீர்ப்பறவை, தங்கமீன்கள், பரியேறும் பெருமாள், சூரரை போற்று, கர்ணன் போன்ற பல திரைப்படங்கள்லையுமே நடித்தவர் தான் நம்ம பூ ராமு. இவர் பல திரைப்படங்கள்லையும் குணச்சித்திர வேடங்களில் நடித்ததுக்காக ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கிறாரு. இவர் இப்போ இறந்துட்டாருன்றது பலருக்குமே வந்து ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் இருக்குன்னு சொல்லணும். இவர் 2008 பூன்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகுக்கு அறிமுகமாயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பல திரைப்படங்களிலுமே குணச்சித்திர வேடங்களில் ரொம்பவே அட்டகாசமாக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவர் பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் ஒரு பிரின்சிபாலாக ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சூரரை போற்ற திரைப்படத்தில் சூர்யா அவர்களுக்கு அப்பாவாக அந்த கதாபாத்திரத்தை ரொம்பவே அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த கதாபாத்திரத்துக்காக ரொம்பவே ஃபேமஸும் ஆனார்னு தான் சொல்லும். இவர் இப்போது 2022 June 27 அன்று மாரடைப்புனால் இறந்துட்டாருன்றது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக தான் இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பல செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், சினிமா ரசிகர்களாக இருக்கட்டும், அவருக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி தான் நம்ம தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. நம்மளுமே அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்திப்போம்.